அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் சம்பந்தமான பொது அறிவு வினாக்கள், ரெண்டு வேறுபட்ட வினாக்கள் தொடர்புடைய வகையில் நம்ம தொடர்பு படுத்தி பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது அந்த வினாக்கள் எல்லாமே நம்ம மனதில் பதியும். அதே மாதிரி இந்த வினாக்கள் எல்லாமே படித்த வினாக்கள் தான், அதை மறுபடியும் நினைவூட்டுறதுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு இந்த வினாக்கள் ரொம்ப வசதியாக இருக்கும். இது ஒரு முறை கேட்டாலே பார்த்திங்கன்னா நமக்கு மனதில் பதியும். இது குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க டிஆர் டெட் எக்ஸாமுக்கெல்லாம் இது பயனுடைய வினாக்கள். பார்க்கலாம். முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரி, முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரி, மயிலுக்கு போர்வை போர்த்தியவன் என்ன பேகன். இவங்க எல்லாருமே கடையெழு வள்ளல்களில் வரக்கூடியவங்க. கபிலரை ஆதரித்தவன் என்ன பாரி மன்னன், கபிலரை ஆதரித்தவன் பாரி, பெருஞ்சித்திரனாரை ஆதரித்தவன் என்ன கும்மணவள்ளல். திருக்குறளுக்கு சிறந்த உரை எதுனா பரிமேலழகருடைய உரை. திருக்குறளுக்கு 10 பேர் உரை எழுதியிருக்காங்க, அதில் ரொம்ப சிறப்பான உரையாக கருதப்படுவது எதுனா பரிமேலழகருடைய உரை தான். சிலப்பதிகாரத்துக்கு சிறந்த உரை எழுதியவர் யாருன்னா அடியாருக்கு நல்லார். சிலப்பதிகாரத்துக்கு சிறந்த உரை எழுதியவர் அடியாருக்கு நல்லார். அகம் என்பது என்னென்னா அன்பு வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது, தலைவன் தலைவி இவர்களுடைய அன்பு வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது தான் அகம். புறம் என்னென்னா மரம் செய்தலும் அறம் செய்தலும். மரம் அப்படின்னா வீரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க, அறம் அப்படின்றது தர்மம் செய்தல். கடைச்சங்கத்திற்கு தலைமை புலவர் யாருன்னா நக்கீரர். 3 சங்கங்கள் இருந்தது, முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் இல்லைங்களா. கடைச்சங்கத்துக்கு தலைமை புலவராக இருந்தவர் நக்கீரர். கடைச்சங்கத்திற்கு முன்னிலை வகித்த அரசன் யாருன்னா ஆதங்கோட் ஆசான். கடைச்சங்கத்துக்கு முன்னிலை வகித்தவர் ஆதங்கோட் ஆசான். முதல் இலக்கண நூல் எதுனா அகத்தியம். முதல்ல எழுதப்பட்ட இலக்கண நூல் அகத்தியம். அது நமக்கு முழுமையாக கிடைக்கல. அதில் கிடைத்த நூற்பாக்களை கொண்டு பேர் அகத்திய திரட்டு அப்படின்னு சொல்லிட்டு பவானந்தம் பிள்ளை அவர்கள் எழுதியிருப்பாங்க. 103 நூற்பாக்களை தொகுத்து முதலில் கிடைத்த இலக்கண நூல் அப்படின்னா தொல்காப்பியம். முதன் முதல்ல நமக்கு கிடைத்த முழுமையான இலக்கண நூல் எதுன்னா தொல்காப்பியம். அகத்தியத்தை எழுதினவர் யாருன்னா அகத்தியர். அகத்தியருடைய மாணவர் தான் யாருன்னா தொல்காப்பியர். அகத்தியருக்கு 12 சீடர்கள் இருந்தாங்க, அதில் ஒருவர் தான் தொல்காப்பியர். தொல்காப்பியர் எழுதினது தான் தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல். இதுதான் நமக்கு முதல்ல கிடைத்த இலக்கண நூல். 3 சங்கத்திலும் இடம்பெற்ற இலக்கண நூல் எதுனா அகத்தியம். முதற் சங்கம், இடை சங்கம், கடை சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 சங்கத்திலும் இடம்பெற்ற இலக்கண நூல் அகத்தியம். இடைச்சங்கத்திலும் கடை சங்கத்திலும் மட்டும் இடம்பெற்ற இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். முதற் சங்கத்தில் தொல்காப்பியம் இடம்பெறல. மதுரை மாக்காயனார் மாணவர்கள் யாருன்னா கனி மேதாவியாரும் காரியாசானும். மதுரை கணக்காயர் மகன் யார்னா நக்கீரர். மதுரை கணக்காயர் மகன் நக்கீரர். அதியமானுக்காக தொண்டைமானிடம் தூது சென்றவர் யாருன்னா ஔவையார். அதியமானுக்காக தொண்டைமானிடம் தூது சென்று போரை நிறுத்தினவங்க யாருன்னா ஔவையார். நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் இடையே தூது சென்றவங்க யாருன்னா கோவூர் கிழார். நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் இடையே தூது சென்றவர் கோவூர் கிழார். ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா சோழ அரசர்கள். ரெண்டு பேருக்குமே நடக்க இருந்த போரை தடுத்து நிறுத்தினவர் கோவூர் கிழார். 8 தொகை நூல்களில் முதலாவதாக தொகுக்கப்பட்டது எதுனா குறுந்தொகை. 8 தொகை நூல்களில் முதலாவதாக தொகுக்கப்பட்ட நூல் குறுந்தொகை. 8 தொகை நூல்களிலே பார்த்திங்கன்னா இறுதியாக தொகுக்கப்பட்ட நூல் கலித்தொகை. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா தொகை நூல், அதாவது 8 தொகையில் வரக்கூடியது. மிக சிறந்த தூது இலக்கியம் எதுனா தமிழ் விடுத்தூது. மிக சிறந்த தூது இலக்கிய நூல் தமிழ் விடுத்தூது. ஆனால் முதல் தூது இலக்கிய நூல் அப்படின்னு கேட்டால் நெஞ்சு விடுத்தூது. எழுதினவர் யாருனா உமாபதி சிவாச்சாரியார். முதல் தூது இலக்கிய நூல் நெஞ்சு விடுத்தூது. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருனா ஜியு போப். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா வீரமாமுனிவர். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியுப்போ, லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். நம்மாழ்வாரையே தெய்வமாக வழிபட்டவர் யாருன்னா மதுரைக்கவி ஆழ்வார். 12 ஆழ்வார்களில் நம்மாழ்வாரையே தெய்வமாக வழிபட்டவர் மதுரைக்கவி ஆழ்வார். திருநாவுக்கரசரையே தெய்வமாக வழிபட்டவர் யாருன்னா அப்பூதி அடிகள். வைணவத்தில் நம்மாழ்வாரை தெய்வமாக வழிபட்டவர் மதுரைக்கவி ஆழ்வார். சைவ சமயத்தில் திருநாவுக்கரசரை தெய்வமாக வழிபட்டவர் அப்பூதி அடிகள். முகுந்த மாலை என்ற நூலை எழுதினவர் யாருனா குலசேகர ஆழ்வார். முகுந்த மாலை நூலின் ஆசிரியர் குலசேகர ஆழ்வார். முதுமொழி மாலை என்ற நூலை எழுதியவர் யாருனா உமர புலவர். முகுந்த மாலை வைணவம் சமய சார்ந்த நூல். முதுமொழி மாலை அப்படின்றது இஸ்லாமிய சமயம் சார்ந்த நூல். திருநாவுக்கரசரை சைவத்திற்கு மாற்றிய அவரது தமக்கையாருடைய பெயர் என்னென்னா திலகவதியார். காரைக்கால் அம்மையாருடைய இயற்பெயர் என்னென்னா புனிதவதியார். இரட்டை காப்பியங்கள் என்னென்னு பார்க்கும்போது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். இரட்டை பாவை நூல்கள் என்னென்னா திருப்பாவை, திருவெம்பாவை. ரெண்டுமே பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் பாடக்கூடிய நூல். திருப்பாவை வைணவம் சமயம் சார்ந்தது, திருவெம்பாவை சைவ சமயம் சார்ந்தது. திருப்பாவை எழுதினவங்க ஆண்டாள், திருவெம்பாவை எழுதினவர் மாணிக்க வாசகர். ராஜராஜ சோழனுடைய இயற்பெயர் அருண்மொழிவர்மன். ராஜராஜ சோழனுடைய இயற்பெயர் அருண்மொழிவர்மன். சேக்கிழாருடைய இயற்பெயர் அருண்மொழி தேவர்.
சேரதாண்டவம் என்ற வரலாற்று நூலை எழுதியவர் யாருன்னா பாரதிதாசன். சேரமான் காதலி என்ற வரலாற்று நூலை எழுதியவர் யாருன்னா கண்ணதாசன். சேரதாண்டவம் பாரதிதாசன், சேரமான் காதலி கண்ணதாசன். வாழும் வள்ளுவம் என்ற நூலை எழுதினவர் யாருன்னா வாசே குழந்தைசாமி. வாழும் வள்ளுவம் என்ற நூலுடைய ஆசிரியர் வாசே குழந்தைசாமி. வணக்கம் வள்ளுவம் என்ற கவிதை தொகுப்புடைய ஆசிரியர் யாருன்னா ஈரோடு தமிழன்பன். வாழும் வள்ளுவம் கேட்டால் வாசே குழந்தைசாமி, வணக்கம் வள்ளுவம் கேட்டால் ஈரோடு தமிழன்பன். கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் வந்து ராமாவதாரம். அது பிற்காலத்தில் கம்பராமாயணம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. கம்பர் எழுதியதால் கம்பராமாயணம் என மாற்றப்பட்டது. சேக்கிழார் பெரிய புராணத்துக்கு இட்ட பெயர் வந்து திருத்தொண்டர் புராணம். சேக்கிழார் பெரிய புராணத்துக்கு இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். கடுகை துளைத்து கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று கூறினவர் யானா இடைக்காடனார். கடுகை துளைத்து கடலை புகட்டி என்றவர் இடைக்காடனார். அணுவை துளைத்து கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் அப்படின்னு சொன்னவர் ஔவையார். கடுகு அப்படின்னு சொன்னால் இடைக்காடனார், அணுவை துளைத்து அப்படின்னு சொன்னால் ஔவையார். இருவருமே பார்த்திங்கன்னா திருக்குறளுடைய சிறப்பை தான் சொல்லியிருப்பாங்க. திராவிட சிசு என்று அழைக்கப்படுபவர் யானா திருஞான சம்பந்தர். திராவிட சிசு, திருஞான சம்பந்தர். திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்படுபவர் யானா பருதிமார் கலைஞர். திராவிட சாஸ்திரி, பருதிமார் கலைஞர். இவர் வந்து சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்ற பெயராலும் அழைப்பாங்க. தமிழின் முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம். தமிழினுடைய இரண்டாவது நாவல் வந்து கமலாம்பாள் சரித்திரம். தமிழின் முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம், மாயூரம் வேதநாயகம் பிள்ளை எழுதினது. தமிழின் இரண்டாவது நாவல் கமலாம்பாள் சரித்திரம் எழுதினவர் வாவேசு ஐயர். நாயன்மார்களுடைய சைவ திருமுறைகளை தொகுத்தவர், அதாவது பன்னிரு திருமுறைகளை தொகுத்தவர் என நம்பி ஆண்டார் நம்பி. ஆழ்வார்களின் 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனிகள். குட்டி திருவாசகம் என அழைக்கப்படக்கூடிய நூல் எதுனா திருக்கருவை பதிற்று பத்து அந்தாதி. குட்டி திருக்குறள் என அழைக்கப்படக்கூடிய நூல் குட்டி திருக்குறள் நாலடியார், அதாவது 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படக்கூடிய நூல் எதுனா தொன்னூல் விளக்கம். குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படக்கூடிய நூல் தொன்னூல் விளக்கம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்புடைய மாதிரியாக இருக்கக்கூடிய வினாக்களை தொடர்பு படுத்தி பார்த்தோம். இந்த வினாக்கள் கட்டாயமாக நம்ம மனதில் பதிஞ்சிருக்கும், உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பயனுடையதாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்க. பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இதனுடைய தொடர்ச்சியான அடுத்த பதிவை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம்.